சின்ன வயசில் மேக்னெட்ஸ் வச்சு விளையாடாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளாம் சில பேர் தான் அந்த மேக்னெட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருப்போம். அண்ட் அந்த மேக்னெட்ஸ்குள்ள அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு பொருள் வந்து மேக்னெட்டாக இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அதுக்குள்ளே இருக்கிற அணுக்களோட அமைப்பு. மேக்னெட்டிசம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் லைக் எலக்ட்ரானோ ப்ரோட்டானோ ஒரு ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும்போது அதை சுற்றி ஃபார்ம் ஆகிற ஃபீல்டை தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரியணும்னா, இப்போ எப்படி ஒரு சுழல்கிற காற்றை சுற்றி க்ளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதோ ஒரு ஃபீல்டு மாதிரி, அது மாதிரி தான் ஒரு ட்ராவல் ஆகிற சார்ஜை சுற்றி இருக்கிற ஃபீல்டுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நமக்கே தெரியும் மேக்னெட்டிக் ரொம்ப பிடிச்ச ஒரு மெட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன். இந்த அயன் ஆட்டமில் பார்த்தீங்கன்னா 26 ப்ரோட்டான் அண்ட் 26 எலக்ட்ரான் இருக்கும். ஏன்னா அயனோட அட்டாமிக் நம்பர் 26. இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாம் சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிற எனர்ஜி லெவலெல்லாம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் பர்மிட்டட். ஒரு எலக்ட்ரான் வந்து கிளாக் வேஸ்ட்டில் சுற்றும், இன்னொரு எலக்ட்ரான் வந்து ஆன்டி கிளாக் வேஸ்ட்டில் சுற்றும். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாக் வேஸில் சுற்றுற எலக்ட்ரானுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் சவுத் இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னா, ஆன்டி கிளாக் வேஸில் சுற்றுற எலக்ட்ரானுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சவுத் நார்த் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்னொரு எலக்ட்ரான் கேன்சல் பண்ணிடும். ஆனால் அயன் ஆட்டமில் நீங்கள் ஹையர் எனர்ஜி லெவல் போக போக, அதாவது நியூக்ளியஸை விட்டு நீங்கள் டிஸ்டன்ஸ் தள்ளி போக போக, எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து பேரடாக இல்லாமல் அன்பேரடாக இருக்கும். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆர்பிட்டாலில் 1 எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த எலக்ட்ரானுக்கு பேர் நம்ம அன்பேர்டு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை அன்பேர்டுன்னு சொல்கிறோன்னா, அந்த ஒரு எலக்ட்ரான் கிரியேட் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டை கேன்சல் பண்ணுறதுக்கோ இல்லை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ இன்னொரு எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்டாலில் இருக்காது. அதனால தான் அந்த எலக்ட்ரான் நம்ம அன்பேர்டு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அயனில் வந்து நிறைய அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அயன் ஆட்டமில். அந்த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ஷனில் ரிவால்வ் ஆகும்போது அந்த டைரக்ஷனில் வந்து அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேறு இது இல்லாததுனால ஒரு கிளஸ்டர் ஆஃப் அயன் ஆட்டம் சேர்ந்துச்சுன்னா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னும் அதிகமாகும். ஸோ அது மாதிரி ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் அயன் ஆட்டம்ஸ் ஒன்றா சேரும்போது அதில் இருக்கிற மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து பெருசாக வளர்ந்து ஒரு காம்பவுண்ட் எஃபெக்டை உண்டாகும். காம்பவுண்ட் எஃபெக்ட்னா எல்லாம் சேர்ந்த ஒரு கலெக்டிவ் எஃபெக்டை உண்டாகும். இதனால தான் பார்த்தீங்கன்னா அயன் ஆட்டமுக்கு மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணுற டெண்டன்சி ஜாஸ்தி. இதெல்லாம் சரிப்பா, ஆனால் நம்ம இயல்பு வாழ்க்கையில் பார்த்தோன்னா எந்த இரும்பும் இன்னொரு இரும்பு அட்ராக்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு ஸ்பீக்கர் மேக்னெட்டோ இல்லை ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு வந்தால் ஒண்டி தான் ஒரு அயனால் மேக்னெட்டாக பிஹேவ் பண்ண முடியுது. அந்த அயன் அதை அட்ராக்ட் பண்ணுது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய அயன் மெட்டீரியல் ஒரு இரும்பு ஆணி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த இரும்பு ஆணி பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, டைரெக்டாக ஒரு பெரிய இரும்பு ஆணியாக ஃபார்ம் ஆகிடுறதில்ல, அது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துகள்களாக இருக்கும், அதாவது கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்டல்ஸ் மூலமாக தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிறிஸ்டல் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்கும். இன்னொரு கிறிஸ்டல் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வேறு டைரக்ஷனில் இருக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸால் தான் வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் அயன் ஆப்ஜெக்டே உருவாகுது. இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து ஒன்றுக்கொன்று வேறு வேறு டைரக்ஷனில் பிஹேவ் பண்ணுறதுனால இதோட மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு கிறிஸ்டல் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்னொரு கிறிஸ்டல் அப்போஸ் பண்ணும். ஸோ அந்த ரெண்டு கிறிஸ்டலும் சேர்ந்து மொத்த மேக்னெட்டாக இருக்கிற டெண்டன்சியே கேன்சல் பண்ணி விட்டுறோம் அந்த மெட்டீரியலில். ஆனால் ஒரு ஸ்பீக்கர் மேக்னெட் மாதிரி ஒரு பெரிய மேக்னெட் எடுத்துகிட்டு வந்து நம்ம அயன் நெயில் கிட்ட வச்சோம்னா அதில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து ரீஅரேஞ்ச் ஆகி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் அது வந்து தன்னோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வெளிப்படுத்திக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற அயன் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பெரும்பாலும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணுறதில்ல, அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியல் மாதிரி பிஹேவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஒரு மெட்டீரியலுக்கு வருது. அண்ட் இப்படி ஒரு அருமையான மேக்னெட்டிசம் பற்றி நமக்கு விளக்கி சொன்ன சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, படிக்காத மேதை மிஸ்டர் மைக்கேல் ஃபாரடே அவர் தான். என்ன தான் வந்து புக்ஸ் இல்லைனாலும் இன்டர்நெட் இல்லைனாலும் இன்வால்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால், ஹார்ட் ஒர்க்னு சொல்ல முடியாது, அதை அவர் பிடிச்சி செஞ்சதுனால அவர் வந்து ஜாலியாக செஞ்சுருப்பார் அந்த வேலையை இன்வால்மெண்ட்டோட. ஸோ என்ன தான் வந்து புக்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லைனாலும் இன்வால்மெண்ட் மட்டும் இருந்தாலே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சயின்டிஸ்ட்டாக வர முடியும் அப்படின்னு காமிச்சவர். ஸோ உங்களுக்கும் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு ஃபிசிசிஸ்டாவோ இல்லை நான் வந்து ஒரு பெரிய இன்ஜினியராகவோ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாழ்த்துக்கள். அண்டு இது மாதிரி இன்வால்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்குது அதை பாருங்கள். அது என் ஃப்ரெண்டு டேரக்ட் பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான். இது ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ஒரு நல்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.